ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாம்ஸ் கிச்சன் கட்டா சேனலுக்கு அனியல் மரியாதையின். நீ செய்ய போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மோனோஸ். சிக்கன் மோனோஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மைதா மாவு, முட்டைக்கோஸ், கேரட், கரம் மசாலாத்தூள், மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, பெரிய வெங்காயம், மட்டன் மசாலா. சிக்கன் வந்து பொடியாக கட் பண்ணது போன்லெஸ் சிக்கன். தண்ணி, உப்பு, எண்ணெய், மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு சுவையான சிக்கன் மோனோஸ் வந்து எப்படி செய்யணும் சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இதை ஃபஸ்ட் மீட் பார்க்க மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் மோனோஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்துட்டு ஒரு பெரிய கேரட் வந்து இப்போ துருவி வச்சுருக்கிறேன். அந்த கேரட் வந்து இதில் போட்டுக்கலாம். அது கூடயே வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு ஒரே ஒரு இதழ் மட்டும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அதேமாதிரி வந்து பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கைவிட்டு நல்லா கலந்துக்கணும் இதெல்லாம். நல்லா கை விட்டு கலக்கும் போதே வாசனை செமையாக வந்துட்டுருக்கு. இதுமாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம 1/4 கிலோ வந்துட்டு சிக்கன் வந்து நல்லா இப்படி பொடியாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய பீஸாக இருந்துச்சு, நீ மிக்ஸிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். இது மாதிரி பொடியை கட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இது கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1/4 கிலோ சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் வந்து அது இருக்கிற காரமெல்லாம் ஃபுல்லாக வந்து சிக்கன் இறங்கும். நல்லா வந்து கைவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலாம் போட்டிருக்குறோம். அதெல்லாம் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ எல்லாம் கலந்து விட்ட பிறகு பெப்பர்த்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா இதிலே ஊறணும். ஊறின பிறகு நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக தாளிச்சு விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கலந்த கலவை வந்துட்டு நல்லா ஊறுட்டோம். ஊறின பிறகு வந்து நம்ம இதில் வந்து தாளிச்சு விட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து சிக்கன் வந்து ஊறிடுச்சு. இப்போ சிக்கன் வந்துட்டு நம்ம வந்து தாளிச்சு விட்டுடலாம். சிக்கன் தாளிச்சு விட்றதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெயை. இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன பிறகு வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். சிக்கன் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு 3/4 நல்லா வெந்து வந்துடணும். அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் சிக்கனை. மீடியமான சீரியே வச்சு நல்லா காய விட்டே இருக்கணும். அந்த சிக்கன் இருக்கிற தண்ணியிலேயே வந்து 3/4 வேகட்டும். அப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து எதிரில் ஆட் பண்ணல. சிக்கன் இருக்கிற தண்ணியே வந்துட்டு இருக்குது, அதனால் வந்து அதுலேயே வந்து காயிட்டு இருக்கிறேன். சிக்கன் இருக்கிற தண்ணியில் ஃபுல்லாக சுண்ண பிறகு
நமக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அது வரைக்கும் வந்து சிக்கனுக்கு தண்ணியை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து குந்திடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். அந்த தண்ணி நல்லா வேகட்டும். வேகிச்சுன்னா நமக்கு வந்து மூணு ஸ்கூல்லரைக்க அந்த பூர்ணம் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம மோனோஸுக்கு தேவையான மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கால் கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைக்கணும். தண்ணி ஒரே முட்டை சேர்த்து வேண்டாம், அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிருப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுக்கணும். இது செய்கிறது ரொம்ப ஸ்லோமாக செஞ்சிருந்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மோனோஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ நல்ல மாவு அழுத்து முழுத்து பண்ணிடுமோ அவ்வளோ சாஃப்டாக வரும் மாவு. மாவு வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த பிசைஞ்ச மாவு வந்து நல்லா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு மைதா மாவு நல்லா டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி கடல் வச்சு நல்லா ஃபுல்லாக ஏகன் தட்டிடலாம். தரட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் மேலே மைதா மாவு போட்டு போட்டு தரட்டணும். இல்லை வந்து சப்பாத்தி கடல் வந்து ஒட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லா எவ்வளோ அகலம் தட்ட முடியுமோ அவ்வளோ அகலம் தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அகலமாக தட்டின பிறகு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மூடி ஒன்று எடுத்து நம்ம வந்து இந்த சைஸ் கலவை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதை வந்துட்டு அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கையில். மீதி வந்துட்டு மாவோடு பிசைஞ்சு போட்டு பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை வந்துட்டு அப்படியே எடுத்தோம்னா ஃபுல்லாக அப்படியே வந்துடும். இது மாதிரி வந்துட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறேன் அந்த மாவு வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சிக்கன் பூரணம் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு மேலே இருக்கிற பாட்டம் வந்து அப்படியே வந்து கையில் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து அப்படியே மடித்து மடிச்சுட்டு வரணும். அப்படியே நாம் மடிச்சுட்டு அப்படியே அமுத்தி விட்டுறணும். இப்படி அமுத்தி விட்டுட்டு இந்த அடி பாட்டம் வந்து அப்படி மேலே தூக்கிட்டு இப்போ ரெண்டுமே சேர்த்து ஈவனாக வந்து வச்சு இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா உங்களுக்கு மோனோஸ் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அமுத்தி விட்டு இந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து
மோமோஸ் வந்து இந்த ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லா மாவும் வந்துட்டு மோனோஸை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மோனோஸ் வந்துட்டு நம்ம வந்து சுடு தண்ணியில் வந்துட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நமக்கு சுவையான சிக்கன் மோனோஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து மோனோஸ் வந்து வேகிட்டு இருக்கு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து காய வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இட்லி தட்டு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மோனோஸ் வந்துட்டு ஒவ்வொன்றா வச்சிடலாம். நல்லா வெந்து வந்துச்சுன்னா நமக்கு சுவையான மோனோஸ் வந்து ரெடி ஆயிடும். இட்லி மூடி போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சுவையான சிக்கன் மோனோஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோமோஸ் வந்து ரெடி ஆயிருக்கும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மோனோஸ் வந்து எடுத்துடலாம். தண்ணியில் தெளிக்க வேண்டாம், அப்படியே வந்து நம்ம கையிலேயே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் மோனோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா கொதி கொதிக்கு இருக்கு. நம்ம சாஸ் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குளிக்கப்பறம் அந்த பூல மாதிரி நல்லா இறங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா வந்திருக்குது. செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குது. இதே மாதிரி வீட்டில் மக்கம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மக்கம் ப்ரெஸ் பண்ணுங்கள்.